உடல் சுறுசுறுப்பை ஊக்கப்படுத்தும் வகையில் கற்றாழையில் இருந்து தயாரிக்கப்படும் இயற்கை பானங்களை தயாரிக்கும் ஹெல்த்லி ஹெபிட்ஸ் என்ற நிறுவனம் விழிப்புணர்வுக்காக இன்று தனது அவுட்லெட்டை கோவை வாவூசி பூங்காவில் துவங்கியது. முழுக்க முழுக்க கற்றாழையில் இருந்து தயாரிக்கப்படும் குளிர்பானங்களை சந்தைப்படுத்தி வருகிற ஹெல்த்லி ஹெபிட்ஸ் என்ற நிறுவனத்தின் ஸ்டார்ட் அப் பயணமாக கற்றாழையில் இருந்து குளிர்பானங்களை தயாரித்து விற்பனை செய்து வருகின்றது. இதன் புதிய ஸ்டார்ட் அப் பயணமாக கோவை வாவூசி பூங்காவில் பொதுமக்கள் விழிப்புணர்வுக்காக இன்று புதிய அவுட்லெட் துவங்கப்பட்டது. இதனை 83rd வார்டு கவுன்சிலர் சுமா விஜயகுமார் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்நிகழ்வின் ஒரு பகுதியாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய விற்பனை மேலாளர் சபரிஸ் ராஜன் கூறுகையில், எங்களது நிறுவனமானது பான் இந்தியா பிராண்டாக சந்தைப்படுத்துவதை இலக்காக கொண்டு செயல்பட்டு வருகின்றது. அனைத்து தர மக்களையும் உள்வாங்கிக் கொண்டு அவர்களையும் இத்துறையில் இணைக்கும் வகையில் ஹெல்த்லி ஹெபிட்ஸ் தயாரிப்புகளுக்கு மிகப்பெரிய வரவேற்பை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் படித்த படிக்காத சுய தொழில் செய்ய விருப்பம் உள்ளவர்களை மார்க்கெட் லீடராக இணைக்க இந்த அவுட்லெட் இன்று துவங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் தொழில் வாய்ப்பு முகாம் உருவாக்கும் முயற்சியில் இதில் பணியாற்ற விருப்பம் உள்ளவர்கள் எந்தவிதமான முதலீடுகளும் இல்லாமல் முதலீட்டாளர்களுக்கு தேவையான அனைத்து தேவைகளையும் இந்நிறுவனம் இலவசமாக செய்ய தயார் நிலையில் இருப்பதாக தெரிவித்தார். இதற்காக முதற்கட்டமாக கோவை மக்களை சந்தித்து இதில் விருப்பம் உள்ளவர்களை இணைக்க உள்ளதாகவும் அதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் கொண்டு செல்ல இருப்பதாக தெரிவித்தார். முதற்கட்டமாக கோவையில் முதலீட்டாளர்களை தேர்ந்தெடுக்க அனுமதி அளித்த மாநகராட்சி மேயர் கல்பனா ஆனந்தகுமார், மாநகராட்சி ஆணையாளர் ராஜகோபால் சுங்கரா மற்றும் காவல்துறை அதிகாரிகள் என அனைவருக்கும் நன்றிகளை தெரிவிப்பதாக தெரிவித்தார். இந்த நிகழ்வில் ஹெல்த்லி ஹெபிட்ஸ் நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி சந்திரசேகர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வணக்கம், என்னோட பேர் சபரீஷ். நான் இந்த ஹெல்த்தி ஹேபிட்ஸ் என்ற நிறுவனத்தினோட பிஸ்னஸ் மேனேஜராக இருக்கேன். நாங்கள் இப்போ என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்றால், கற்றாழையில் ஒரு குளிர்பானங்களை தயாரித்து மாற்றத்திற்கான ஒரு புதிய பாதையை எடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். இந்த குளிர் நாங்கள் இந்த பான் இந்தியா நிறுவனம் ஆக எங்களது நிறுவனத்தை உயர்த்துவது எங்களுடைய முக்கிய குறிக்கோளாகும். ஆக்சுவலாக இந்த கேம்ப் எதுக்கு போட்டிருக்கோன்னா, தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அனைத்து பின்கோடுகளுக்கும் ஒரு பிஸ்னஸ் அசோசியேட்டை தொழில் முனைவோரை உருவாக்குறோம் என்ற ஒரு நோக்கத்தில் இந்த கேம்பெயின் அவங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இது தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் இந்த இதை எடுத்துகிட்டு போகிறதுக்காக பண்ணியிருக்கோம். இதன் முதற்படியாக கோவையில் நாம் இந்த கேம்பை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். எந்தவித முதலீடும் இல்லாமல் மூலதனமும் இல்லாமல் ஒரு எளிய படித்த படிக்காத பாமர மக்களை ஒரு பிஸ்னஸ் அசோசியேட்டாக மாற்றுவதற்கான அனைத்து முயற்சிகளுக்கும் அனைத்து சப்போர்ட்டும் நாங்கள் செய்து ஒரு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பின்கோடுகளுக்கும் ஒரு தொழில் முனைவரை எடுத்துகிட்டு வர்றதுக்கு எங்களோட லட்சியமாக இருக்குது. இந்த கேம்போட பர்பஸ் என்ன? இந்த கேம்போட பர்பஸ் என்னன்னா, படித்த மற்றும் படிக்காத அனைத்து தர மக்களையும் ஒரு ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட், மூலதனம் ஒன்றும் இல்லாமல் நாங்கள் அவங்கள பிஸ்னஸ் அசோசியேட்டாக ஒரு தொழில் முனைவராக மாற்றுவதற்கான முயற்சியை நாங்கள் எடுத்து வந்துருக்கிறோம். அதன் முதல் கட்டமாக கோயம்புத்தூரில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். என்டையர் தமிழ்நாடும் அடுத்து ப்ராசஸ் பண்ண போகிறோம். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, இந்த கேம்பை ஆர்கனைஸ் செய்ய எங்களுக்கு உதவிய மேயர் அவர்களுக்கும் ஏரியா கவுன்சிலர் அவர்களுக்கும் இந்த செய்தியை அனைத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எடுத்து போய் சேர்க்க உள்ள உங்களோட பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் எங்களோட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே.